நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகா பெரியவர் என்பவர் யார், அவர் எப்படி காலகாலத்திற்குமாக சிந்திக்கப்படுகிறார், ஒரு சன்னியாசி, எல்லாவற்றையும் துறந்துவிட்ட ஒரு சன்னியாசி, ஆனால் அந்த சன்னியாசியை எல்லோருக்கும் எதனால் பிடித்திருக்கிறது, அப்படி என்ன அவரிடம் சிறப்பு? இப்பொழுது நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுவது என்பதுதான் இன்றிலே இருந்து நோக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு புதிதாக வந்திருக்கின்றவர்கள், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இனி வரப்போகின்றவர்கள் என்று எல்லோருக்கும் நான் இந்த நாளிலே இருந்து சொல்லப்போகின்ற தகவல்கள் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். முதல்ல நான் அவருடைய இளம் பிராயத்தில் இருந்தே நான் வந்து அவரை பற்றி சிந்திக்க தொடங்குகிறேன். பெரியவர் அவர்கள் விழுப்புரத்திலே தான் கல்வி கற்றார். 13 வயசுல அவர் சன்னியாசத்திற்கு வந்தார். அப்படின்னா ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். பள்ளிக்கு போய் அவர் கல்வி கற்றது என்பது இந்த அளவில் தான். அதற்கு பிறகு குருகுல வாசம் என்று சொல்லப்படுகிற ஒரு கல்வி முறைதான் அவருடைய கல்வி முறையாக இருந்தது. இன்றைக்கு இருப்பது போல அன்றைக்கு ஆங்கில கல்வி மோகமோ அல்லது இங்கிலீஷ் மீடியத்திலே நிறைய பள்ளிகள் என்று இன்றைக்கு நிறைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கிறது. இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே படிப்பவர்களை விட ஆங்கிலம் அதிகம் சொல்லித்தருகிற, ஆங்கில வழியிலே படிக்கின்றவர்கள் மிக அதிகம். தமிழில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கே ரொம்ப திணறுகிறார்கள். யாரிடமாவது ஒரு புத்தகம் கொடுத்தால் நான் படிப்பதற்கு வெகு காலமாகும், ஏனென்றால் நான் மெல்ல எழுத்து கூட்டி கூட்டித்தான் படிப்பேன் என்றவர்கள் சொல்லக்கூடிய நிலை. நம்முடைய பிள்ளைகளே கூட ஆங்கில புத்தகங்களை எடுத்து வெகு வேகமாக சரளமாக வாசிக்கிறார்கள். அதே தமிழில் கொடுத்தால் அவர்கள் திணறுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வகுப்பு தான் தமிழ் வகுப்பு ஒரு நாளைக்கு, மற்ற அத்தனை வகுப்புகள், 7 வகுப்பு 8 வகுப்பு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வகுப்பிலே தமிழ் பாடம், மீதி இருக்கிற அத்தனை வகுப்பிலேயும் எல்லா பாடங்களையுமே ஆங்கிலத்திலே தான் போதிக்கிறார்கள். ஆங்கில வழி கல்வி என்பது இன்றைக்கு உலகின் பொதுவான ஒரு கல்வி என்று ஆகிவிட்டது. அதனால வீட்டில் பேசுகின்ற பேச்சு தமிழ், பள்ளியில் அந்த ஒரு வகுப்பிலே படிக்கின்ற தமிழ், அவ்வளோதான். அதுக்கு மேலே தமிழ் கல்வி என்பதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவமோ அல்லது அழுத்தமோ இல்லவே இல்லை. இதனாலே தமிழ் மொழி என்பது எல்லா மொழிகளும் கலந்த ஒரு அவியல் மொழி போல மாறிக்கொண்டிருப்பது என்பதை மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மொழிக்கும் தாய்மொழி என்பதில் எல்லோருக்கும் வந்து ஒரு மிகுந்த மரியாதை, ஈடுபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக தாய்மொழியிலே நாம் வந்து தனிச்சிறப்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இலக்கண ரீதியாக கவிதை பாட தெரியவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் புத்தகம் வாசிப்பது, வேகமாக படிப்பது, எழுதுவது என்பதில் எந்த குறைவும் யாருக்குமே இருக்கக்கூடாது. இது இன்றைய நிலை. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அன்றைக்கு ஆங்கில மோகம் பெரிய அளவிலே இல்லாத காலத்திலேயே கூட பெரியவர் அவர்கள் கல்வி கேள்விகளிலே, அதாவது அந்த 13 வயதிலேயே ஒரு மிகச்சிறந்த மாணவராக அவர் திகழ்ந்தார். பெரியவர் வந்து பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்பா வந்து கல்வித்துறையில் ஒரு அதிகாரி. அவருக்கு வந்து அந்த காலத்திலேயே நிறைய பணிமாற்றங்கள் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர், அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால ஒரே ஊரிலே தொடர்ந்து படிப்பது அப்படிங்கிறது வந்து இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சிறிது காலம் எந்த ஊருக்கெல்லாம் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து படிப்பது என்பது ஒரு வழக்கம். பெரியவருடைய தாய் தந்தையருக்கு 6 பிள்ளைகளிலே ஒருவர் தான் நம்முடைய மகா பெரியவர் அவர்கள். ஆதிசங்கரர் அவர்கள் 6 வழி பாதையை நம்முடைய ஆன்மீகத்திற்கு என்று வகுத்து தந்தார். அதாவது வைஷ்ணவம், சைவம்,
சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்று அந்த ஆறு வழிப்பாதை. ஒரு ஆச்சரியம் போல பெரியவருடைய குடும்பத்திலேயும் இந்த ஆறு வழி பாதையை போல ஆறு வழி பாதைக்கு உரிய பெயர்கள். இவருடைய சகோதரர் ஒருவர் பெயர் கணபதி, இவருடைய பெயர் சுவாமிநாதன், இவருடைய சகோதரி பெயர் லலிதா, இன்னொரு சகோதரர் பெயர் சூரியநாராயணன். இப்படி இவர்களுடைய குடும்பத்திலே வந்து எல்லா விதமான, அதாவது இந்த ஆறு வழி தடங்கள் இருக்கிறதே, அந்த தடங்களை கொண்ட ஒரு குடும்பம் என்று இயல்பாகவே ஒரு அமைப்பு இந்த குடும்பத்திற்கு இருந்தது. சுவாமிநாதன் என்கின்ற பெயரிலே பெரியவர் அவர்கள் சிறு வயதிலேயே மிகச்சிறந்த கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்த மாணவராக விளங்கினார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய சகோதரர் இவரை விட ஒரு வயது மூத்தவர், இருவரும் ஒரே பள்ளியிலே தான் படித்தார்கள். அந்த பள்ளியிலே இன்ஸ்பெக்ஷன், அதாவது டிஆர்ஓ இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், டிஓ இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்வார்கள், அதிகாரி வந்து பரிசோதனை செய்வார். அந்த ஆண்டு ஆசிரியர்கள் எல்லாம் பாடம் ஒழுங்காக நடத்தியிருக்கிறார்களா, எல்லாம் செம்மையாக செயல்பட்டிருக்கிறதா என்று பரிசோதிப்பது வழக்கம். பொதுவாக நாமளும் நம்ம பள்ளியிலே பார்த்துருப்போம், இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறார் என்று சொன்னாலே அன்றைக்கு பள்ளிக்கூடத்தை வந்து மிக சுத்தமாக கூட்டி பெருக்கி ஒட்டடையெல்லாம் இல்லாமல் செய்து கரும்பலகையை சுத்தமாக ஆக்கி அதில் வந்து தேதி எல்லாம் ஒழுங்காக எழுதி ஆசிரியர் நம்ம பள்ளி வகுப்பறையிலே வந்து மேஜை நாற்காலிகள் எல்லாம் கோணல் மாணலாக கிடந்தாலும் அதையெல்லாம் நேராக எடுத்து வைத்து என்று ஒரே தர்பாராக இருக்கும். அவரை கவர்வதற்காக நாம் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதை நாமும் பார்த்துருப்போம். பொதுவாக எல்லா நாளிலுமே நம்ம இப்படி தான் இருக்கணும். ஆனால் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருவர் நம்மை வந்து கண்டுபிடித்து விடுவார் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளை வந்து ரொம்ப சிறப்பாக வைத்துக் கொள்வது என்றும், மற்ற நாட்களில் நாம் எப்படி வேணால் இருக்கலாம் என்பது போலவும் இருப்பது என்பது நமக்கு ஒரு கலாச்சாரமாகவே இன்றைக்கு இங்கே ஆகிவிட்டது. அந்த வகுப்பறையில் அன்றைக்கு அதே போல் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கிறார், பரிசோதனைக்காக வந்திருக்கும் பொழுது இவருடைய வகுப்புக்கு மேல் வகுப்பு, இப்பொழுது வந்து ஆறாம் வகுப்பு என்று சொன்னால் ஏழாம் வகுப்பு, எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் இதனுடைய கருப்பொருள் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகுப்பிலே அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்த அந்த மனிதர் அந்த வகுப்பறையில் அந்த மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அந்த வகுப்பறையில் யாருக்கும் சரியாக விடை தெரியவில்லை. அதற்கு முந்தைய வகுப்பறையில் இருக்கக்கூடிய பெரியவர் அவர்கள் ஆர்வ மிகுதியாக எல்லோரும் வெளியே வந்து அந்த வகுப்பில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது டிஓ கேட்ட கேள்விக்கு விடை பெரியவருக்கு தெரிந்திருக்கிறது. உடனே பெரியவர் சொல்லிவிடுகிறார் வெளியில் நின்ற நிலையில். அவரும் அருகிலே அழைத்து, நீ எந்த வகுப்பு என்று கேட்டால், பக்கத்து வகுப்பு, அதாவது நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன், இது ஏழாம் வகுப்புக்குரிய ஒரு கேள்வி, ஏழாம் வகுப்புக்குரிய ஒரு கேள்விக்கான விடை ஆறாம் வகுப்பு படிக்கின்ற உனக்கு எப்படி தெரிந்தது என்று அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்றார், என்னுடைய சகோதரர் உரத்த குரலிலே வீட்டிலே படித்துக் கொண்டிருப்பார், அப்பொழுது என் காதிலே விழுந்து விட்டது, அதனாலே எனக்கு அதற்கான விடை தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த அதிகாரி. இது பெரியவருடைய வாழ்க்கையில், இளம் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு மாணவராக, அதாவது காதிலே கேட்ட மாத்திரத்திலே ஒரு விஷயத்தை கிரகிக்க முடிந்தவராக, அப்படி அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பெயர்னு சொன்னால் ஏகாகிரகி என்று பெயர். அவர் எந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த மாணவராக திகழ்ந்தார் என்பதற்கு இந்த சம்பவத்தை சான்றாக சொல்லுவார்கள். பெரியவரை நாம் வந்து புரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அப்போது மிகச்சிறு பிராயத்திலிருந்தே அவர் எப்படி என்று தெரிந்து கொண்டே வரும்பொழுது தான் நம்மால் வந்து அவரை பூரணமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நான் இளம் பிராயத்திலிருந்தே தொடங்குகிறேன். இதை போல இன்னும் பல தொடர்ச்சியான சம்பவங்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து சிந்திப்போம். காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி